அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி செய்யறது, அது செய்வதற்குண்டான நேரங்கள் என்ன, அதற்குண்டான பக்குவம் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து காற்று அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியிலிருந்து நம்ம காற்றை சுவாசிக்கிறோம். சுவாசிக்கிற காற்று நம்ம உடம்புல நுரையீரல் வரைக்கும் தான் போகுது, அதுக்கப்புறம் போகிறதில்லை. அது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிராணனாக மாறும். நம்ம உடம்பு நுரையீரல் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து பிராணனாக மாறி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சகல விதமான குறுப்புகளுக்கும் சகல விதமான இடங்களுக்கும் ஒரு விரல் நுனி வரைக்கும் மயிர் கால்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த பிராணனானது வருது. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த காற்று அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து நீடுழி காலம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி உடல் இருக்கக்கூடிய அந்த சந்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம உடம்பு இருக்கக்கூடிய சந்திகள், இந்த சந்திகள் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றிடணும். அதாவது நம்ம வந்து இரவில் படுத்து தூங்கும்போது நம்ம உடம்புல வந்து காற்று ஓடிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அசைவு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு சந்திகளில் போய் இந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி நிற்கும். அப்போ பார்த்து நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்போது இந்த சந்திகளில் இருக்கக்கூடிய காற்றுகளை நீங்கள் வெளியேற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இந்த பிரச்சனைகள் வராது. அப்போ முதல்ல செய்ய வேண்டியது இந்த சந்திகளில் இருக்கக்கூடிய எலும்பு மூட்டுகள் இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து வெளியேற்றி விட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம செய்ய இருக்கிறது என்னென்னா, நாடி சுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை முதல்ல பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம மூச்சு பயிற்சிக்கு வரோம். சரி, இப்போ மூச்சு பயிற்சி அப்படிங்கிறதுல ஒரு நிலைகள், ரெண்டு மூணு நிலைகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எடுத்த உடனே நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, அது நம்ம சொல்கிற மாதிரியே பொறுமையாக இருந்து செய்யுங்க. மூச்சை முடிஞ்ச வரைக்கும் மூச்சை வந்து ரொம்ப அடக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. அதாவது ஓய்வாக செய்யணும், ரொம்ப அதாவது ரொம்ப கடினப்படுத்திக்கிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு அடைச்சிட்டு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்படியே ஒரு மாதிரி ஓய்வு நிலையில் தான் நம்ம இதை செய்யணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த சந்திகள் இருக்கக்கூடிய காற்றுகளை நம்ம வெளியேற்றி ஆக வேண்டும். அதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாருங்கள், முதல்ல நம்ம தலையிலிருந்து ஆரம்பித்து காலில் தான் செய்யணும். ஏன்னா நம்ம அந்த கெட்ட காற்றானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அப்படியே பூமிக்கு போயிடும், அந்த மாதிரி தான் செய்யணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரிவு போட்டு அதில் நின்றுக்குங்க. நின்றுக்கிட்டு கழுத்தை வந்து பாருங்க, இப்படி திருப்பங்க, இப்படி இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு அஞ்சு தடவை. அதுக்கப்புறம் இப்படி செய்யுங்க ஒரு அஞ்சு தடவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்படி சுத்து ஒரு அஞ்சு தடவை, மறுபடியும் மாத்தி ஒரு சுத்து அஞ்சு தடவை. அதுக்கடுத்தபடியா கண்களை வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் கொண்டு வரது ஒரு அஞ்சு தடவை, இப்படி இந்த மாதிரி ஒரு அஞ்சு தடவை செய்யுங்க. அப்புறம் கண்களையும் மேலும் கீழுமாக கொண்டு வரது ஒரு அஞ்சு தடவை. அதுக்கடுத்து கண்களை இந்த பக்கவாட்டு நிலையில் கொண்டு வரது ஒரு அஞ்சு தடவை செய்யணும். இந்த பக்கம் பக்கவாட்டு நிலை இப்படி வர்றது ஒரு அஞ்சு தடவை, இப்படி பாருங்க. அதுக்கப்புறம் சுத்து இப்படி ஒரு சுத்து செய்யணும், இது ஒரு அஞ்சு தடவை செய்யுங்க. அப்புறம் மறுபடி வளர்ந்த ஒரு அஞ்சு தடவை சுத்துங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து போகும். அதுக்கடுத்தபடியாக நம்ம கைகள், இந்த கைகளை வந்து நம்ம இந்த மாதிரி நெஞ்சல் கை வச்சுட்டு இந்த கையை மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு முன்புறமாக ஒரு அஞ்சு தடவை சுற்றுங்க, அப்புறம் பின்புறமாக ஒரு அஞ்சு தடவை சுற்றுங்க. அதே மாதிரி இந்த கையில் முன்புறமாக ஒரு அஞ்சு தடவை, பின்புறமாக ஒரு அஞ்சு தடவை, அப்புறம் மேலும் கீழுமாக கையில். அதுக்கடுத்தபடியே அந்த கைகள் விரிக்கும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காற்று வெளியேறும். அதுக்கடுத்தபடியாக இந்த இடத்த வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு உள்முகமாக சுற்றுங்க அஞ்சு தடவை, வெளிமுகமாக அஞ்சு தடவை. அதே மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இங்கே உள்முகமாக அஞ்சு தடவை, வெளிமுகமாக அஞ்சு தடவை. அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் மணிக்கட்டு உள்முகமாக அஞ்சு தடவை, வெளிப்புறமாக அஞ்சு தடவை. விரல்களை இப்படி மடக்கி விரிக்கிற ஒரு அஞ்சு தடவை. அதுக்கடுத்து கொஞ்சம் அகலமாக கால்களை வச்சுக்கிட்டு நம்ம கைகளை வச்சு அப்படியே இவ்வளோ அஞ்சு தடவை வச்சுமா, உங்களால் எவ்வளோ தூரம் திரும்ப முடியுமோ அவ்வளோ தூரம், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யவே கூடாது. இதை மாதிரி செய்ய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இடுப்பில் அப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இப்படி கொஞ்சம் பெண் பண்ணுங்க, இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே வளையுங்க, முன்னாடி கொஞ்சம் வளையுங்க, பின்னாடி கொஞ்சம் வளையுங்க.
முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும். அதுக்கப்புறம் இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி சுற்றும், இப்படி ஒரு அஞ்சு தடவை சுற்றிக்கிங்க, இப்படி ஒரு அஞ்சு தடவை சுற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா மூட்டில் தை கழிச்சு ஒரு அஞ்சு தடவை இப்படி சுற்றுங்க, இப்படி வளர்ந்து போவாங்க ஒரு அஞ்சு தடவை சுற்றுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு சில பேர் ஒத்த கால் நினைக்கிற முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு செவ்வது வீடு பிடிச்சிக்கலாம். செவ்வது வீடு பிடிச்சிட்டு இப்படி ஒரு உள்முகமாக அஞ்சு தடவை, வெளிமுகமாக அஞ்சு தடவை, அதே மாதிரி இந்த காலம் வச்சு இப்படி உள்முகமாக அஞ்சு தடவை, வெளிமுகமாக அஞ்சு தடவை, அப்புறம் இந்த விரல்களை மடங்கி வைக்கிறது அஞ்சு தடவை, அதே மாதிரி இந்த விரல்களை இப்படி வரைக்கி வைக்கிறது ஒரு அஞ்சு தடவை செய்யும். இவ்வளோதான், இது செய்து முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்று கூட வெளியே. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இப்போ சாதாரண ஆசனம் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட முடியாதவங்க இந்த மாதிரி கால்களை மேலே வச்சுட்டு சித்தாசனத்தில் அமர்ந்துக்கலாம், இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி அமர்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்போ நாடி சுத்தி செய்யணும். நாடி சுத்தி அப்படிங்கிறது மூச்சை இழுத்து விடுறது தான். இதுக்கு வந்து எந்த கணக்கும் வைக்க வேண்டாம், உங்களால் எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ இழுங்க, அடக்கியெல்லாம் வைக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் வெளியே விட முடியுமோ வெளியே விட்டுருங்க. பாருங்க, இப்போ நம்ம எப்பவுமே இந்த கை விரல்கள் வைக்கும்போது இந்த ரெண்டு விரலாம் பயன்படுத்துவோம். இந்த பெருவரலையும் இந்த சந்தன விரல் சொல்லுவோம் இல்லையா, அந்த விரலை தான் பயன்படுத்தணும். அப்போது இந்த பெருவரில் வந்து வலது நாசியும் சந்தன விரல் இடது நாசியும் அடைக்கிற மாதிரி வச்சுக்கணும். எப்போவுமே இழுக்கும்போது இடது பக்கமாக தான் இழுக்கணும், விடும்போது வலது பக்கம் விடணும், முடிக்கும் போதும் இடது பக்கமாக நம்ம முடிக்கணும். பாருங்கள், இப்போ இதை அடைச்சிட்டு இது வழியாக முடிச்சிருக்கணும். இது வழியாக வெளியிடணும். இந்த மூக்கு வழியாக எவ்வளோ தூரம் உங்களால் எழுத முடியுமோ எழுந்துட்டு இந்த மூக்கை அடைச்சிட்டு இது வழியாக வெளியிடணும். வெளியிட்ட உடனே பொறுமையாக மறுபடியும் இந்த பக்கம் வழியை எழுக்கணும், மறுபடியும் இந்த பக்கம் வழியாக வெளியிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 தடவை செய்தால் போதும். அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக எழுக்கணும்னு அவசியம் இல்லை, கஷ்டப்பட்டு விடணும்னு அவசியம் இல்லை. மெதுவாக செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க, நிதானமாக செய்யுங்க, அவசரப்படாமல் செய்யுங்க. அதே மாதிரி நம்ம முதுகு தண்டு எப்பவுமே நேராக வச்சுக்கணும், முதுகு தண்டு குனியக்கூடாது, குனியாகவும் வச்சுக்கணும். இந்த கையை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிம்முத்திரையில் இந்த மாதிரி முத்திரையை வச்சுக்கிறது நல்லது, முடியாதவங்க இப்படி கையை வச்சுக்கலாம். அதாவது கையை மடக்கி இந்த மணிக்கட்டு வந்து கரெக்டாக இருந்தது பரவாயில்ல, ஏன்னா அந்த மணிக்கட்டில் சில சூட்சம சக்திகளாக இருக்குது. இதை நம்ம வந்து இந்த முட்டி மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த சூட்சம சக்தி நம்ம உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சரிங்களா. இதுதான் வந்து நாடி சுத்தி அப்படின்னா என்ன, இடது மூக்கு வழியாக எவ்வளவு உண்டான மூலியமோ இழுத்து வலது மூக்கு மொழியாக எவ்வளவு தூரம் விட முடியுமோ விட்டுருவோம். அதே மாதிரி வலது மூக்கு மொழியாக இழுத்து இடது மூக்கு மொழியாக விட்டுருவோம். இது நாடி சுத்தியில் செய்யக்கூடிய ஒன்றாவது நிலை. இதுல ரெண்டாவது நிலை ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 என்ற அளவு தான் உள்ள இழுக்கணும், 20 என்ற அளவு வெளியிடணும். இப்ப இந்த முதல் நிலை இருக்கு இல்லையா, நாடி சுத்தி முதல் நிலை, இதை குறைந்தபட்சம் கண்டிப்பா 21 நாளாவது செய்யணும். 21 நாள் செய்துட்டு அதுக்கு அடுத்தபடியா நாடி சுத்தி இரண்டாம் நிலைக்கு நீங்க வரலாம். அந்த இரண்டாம் நிலை அப்படிங்கிறதுனா மூச்சை 10 தான் இழுக்கணும், 20 வெளியிடணும். அதாவது இடது மூக்கு வழியாக 10 என்ற மாதிரி உள்ளெடுக்கணும், வலது மூக்கு வழியாக 20 எண்ணிக்கை வெளியிடணும். மறுபடியும் வலது மூக்கு வழியாக 10 எண்ணிக்கை உள்ள இழுக்கணும், இடது மூக்கு வழியாக 20 எண்ணிக்கை வெளியிடணும். இந்த மாதிரி ஒரு சுத்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு பாரியாயமும் பெரும், இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் விட்டு மறுபடியும் இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் விடுறதுக்கு பேர் ஒரு பாரியாயம் சொல்லுவோம். இது வந்து நம்ம ஒரு 10 பாரியாயங்கள் நம்ம செய்யலாம், சரிங்களா. இது எப்படிங்கிறதுக்காக இப்போ 10 வரைக்கும் இழுக்கிறோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 20 எண்ணிக்கையோட வெளியிடணும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ சில பேருக்குனால 10 என்ற வரைக்கும் மூச்சு எழுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, 5 எண்ணிக்கை மட்டும் செய்யுங்க போதும். முதல்ல செய்து பாருங்க, முடியலன்னா 5 மட்டும் இழுத்து 10 வெளியிடுங்க, மறுபடியும் 5 இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் 10 வெளியிடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 பாரியாயங்கள் இதை ஒரு 21 நாள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இப்படி செய்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்று கூட வெளியே வந்துடும், புரியுதுங்களா. சரி, இனி அடுத்தடுத்தபடியாக தான் இப்போ தான் நம்ம என்ன போடுறோம், மூச்சு பயிற்சி இப்போ தான் நம்ம போடுறோம். இது ஒரு 21 நாள் சேர்ந்து, அதாவது இரண்டாவது நாடி சுற்றி 21 நாள் சேர்ந்ததுக்கு அப்புறமாக முதல்ல நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை ஆரம்பிச்சுக்கலாம்.
இந்த மூச்சு பயிற்சி நம்ம ஆரம்பிக்கும் போது முதல் விஷயம் நம்ம இந்த மாதிரி விரிப்பு ஏதாவது போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். இதில் வந்து முதல் தரமான விரிப்பு அப்படிங்கிறது புளித்தோல் தான். இன்னைக்கு புளித்தோல் கிடைக்காது, மாந்தோல் இரண்டாம் தரம் அதுவும் கிடைக்காது. அடுத்தது ரத்தின கம்பளம் சொல்கிறாங்க, அதுவும் கொஞ்சம் சிரமம். அப்போ வெள்ளை விரிப்பு, நல்ல ஒரு பருத்தி துணி வெள்ளை விரிப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பனை ஓலை செய்த பாய், தென்னை ஓலையில் செய்த பாய்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம், சரிங்களா? சரி, இல்லாட்டி அருகம் பிள்ளையை நம்ம போட்டு அடுக்கி அது மேலே உட்காந்து செய்யலாம். அடுத்தது இது செய்யறதுக்குண்டான நேரம், இது செய்யறதுக்குண்டான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 3:30 to 5:30 வரைக்கும் தான் சித்தர்கள் சொல்கிறது. அந்த நேரத்தில் செய்கிறது தான் நம்மளுக்கு அந்த பிராணசக்தி நம்மளுக்கு நிறையா, நம்ம உடம்புல நிறையா அந்த நேரத்தில் நம்ம பண்ணலாம். இப்போது இதில் என்ன மூச்சு பயிற்சியில் என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு சுமாராக சொல்கிறேன் ஒரு 30 to 20 தடவை எவ்வளோ தடவை வர்றாரு, இப்போ நான் 5 நிமிஷத்தில் இப்போ ஒரு 5 தடவை ஒரு நிமிஷத்தில் சும்மா சொல்கிறேன், ஒரு நொடிக்கு 2 தடவை சுவாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து ஒரு நொடிக்கு 2 தடவை நம்ம என்ன பண்ணுறோன்னா மூச்சை இழுத்து மடி வெளியிடுறோம், இழுத்து விடுறோம். அப்போ இழுத்து விடும்போது அது பேர் ஒரு பாரியாயின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இந்த மூச்சு பயிற்சியில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு தடவை வந்து சுவாசிக்கலாம். அதாவது பாருங்கள், இப்படி மெதுவாக இதை இழுக்கிறோம், உள்ள அடக்கி வைக்கிறோம், மெதுவாக அதை வெளியிடுறோம், வெளியே அடக்கி வைக்கிறோம், முன்னாடியும் இழுக்கிறோம், உள்ள அடக்கி வைக்கிறோம், வெளியிடுறோம். இப்படி செய்யும்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு தடவை இல்லை, 2 நிமிஷத்துக்கு ஒரு டவுன் நம்ம செய்வோம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படியே 10 மடங்காக பெருகிறது. அதாவது ஒரு மனிதனுக்கு 10 நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாள், புரியுதுங்களா? அந்த மாதிரி 10 மடங்கு நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்கும். இதுதான் வந்து இந்த மூச்சு பயிற்சியோட ரகசியம். இப்போ இந்த மூச்சு பயிற்சி நம்ம எப்படி முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நேரம் சொல்லிட்டேன், இடம் சொல்லிட்டேன். இடம் அதே மாதிரி ஒரு வெறியாக வெற்றிடமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு வெட்ட வழியாக இருந்தால் நல்லது. ரூமாக இருந்தால் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி ரூமாக இருக்கணும், இல்லாட்டி வெளியே உட்காந்துருக்கணும். கொஞ்சம் நல்லா காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல பண்ணுறது தான் நல்லது, சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மலைக்கு அருகில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு மலை இருக்குன்னா அந்த மலை மேலே உட்காந்துட்டா இன்னும் பயங்கர சிறப்பாக இருக்கும், இல்லை மலைக்கு பக்கத்தில் போய் உட்காந்தாலும் நல்லது, சரிங்களா? சரி, இப்போ முதல் பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம பாருங்கள், இந்த மூச்சு பயிற்சியில் 10 என்ற வரைக்கும் நம்ம உள்ள இருக்கணும். உள்ள வைக்கிறது அப்படிங்கிறது, அதாவது மூச்சு அடைக்க வைக்கக்கூடியது. முதல்ல இழுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூரகம்னு சொல்லுவோம், வெளியிடுறதுக்கு ரேசகம்னு சொல்லுவோம், உள்ள அடைக்க வைக்கிறது கும்பகம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருந்தால், உள்மூச்சு வெளிமூச்சு, உள்ளே அடக்குதல் வெளியே அடக்குதல் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக நம்ம தமிழில் சொல்லிடலாம். முதல்ல இப்போ நம்ம உள்மூச்சு, உள்மூச்சு இதில் 10 இழுக்கிறோம். உள்ள அடக்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 உள்ள அடக்கிறோம், வெளிமூச்சு ஒரு 10. பார்த்துக்கோ இப்போ என்ன செய்து கட்டுறேன், இதில் வந்து 10 உள்ள இருக்கிறோம் இடது மூப்பில், இப்போ உள்ள 20 வைக்கிறோம், உள்ள அடைக்க வைக்கிறோம், வெளியே 10 வெளியிடுறோம். இப்போ மறுபடியும் 10 இழுக்கிறோம் உள்ளுக்குள்ள, இப்போ உள்ள 20 அடைக்க வைக்கிறோம், வெளியே 10 விடுறோம். இது ஒரு பாரியாக இதை நான் முறையாக செய்துக்கிறோம். முதல்ல நம்ம செய்யறதுக்கு முன்னாடி வயிற்றை வந்து இப்படி உள்ள இழுத்து காலி பண்ணணும், காலி பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு பாரியாயம் செய்துட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் இந்த பயிற்சி நம்ம செய்யணும். இதை செய்துட்டு வரும்போது தான் நம்மளுக்கு மூச்சு கைவல்யமாகும், காற்றை வந்து காற்று வந்து நம்மளுக்கு கைவல்யம் ஆனதுக்கப்புறம் அடுத்த பயிற்சிக்கு போகலாம். எடுத்த உடனே அடுத்த பயிற்சி செய்யக்கூடாது. இப்போ நம்ம செய்தது என்னென்னா, 10 இழுத்தோம், 20 உள்ளே வச்சோம்,
10 வெளியிட்டோம். இனி அடுத்ததா நாம செய்ய வேண்டியது 10 என்னும் அளவுக்கு உள்ளே இழுக்கணும். மூச்சு, உள் மூச்சு 10, உள்ளே அடக்குதல் 20, வெளி மூச்சு ஒரு 10, வெளியே அடக்குதல் ஒரு 10, அப்புறம் மறுபடியும் உள்ள இழுக்கிறது ஒரு 10, உள்ள வைக்கிறது ஒரு 20, வெளி மூச்சு ஒரு 10, வெளியே அடக்குதல் 10. அதுதான் ரெண்டாவது நிலை. இந்த இரண்டாவது நிலை அப்படிங்கிறது 21 வயசு தான் நம்ம செய்யணும். ஒரு முதல் நிலையை முடிச்சுட்டு அப்புறம் தான் செய்யணும், எடுத்தோமே செய்யக்கூடாது. இப்போ இந்த நிலைகள் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இந்த ரெண்டாவது நிலை மட்டும் செய்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கு போயிடலாம், வாசியோகம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு போயிடலாம். முதல்ல நம்ம மூச்சு பயிற்சியை எப்படி எப்படி பாருங்க. ரெண்டாவது செய்யக்கூடிய நிலை, இப்போ 10 எத்தனை உள்ள இருக்கிறோம், இருபது எத்தனை உள்ள வைக்கிறோம், பத்து எண்ணும்போது வெளியிடுறோம், இப்போ வெளியே ஒரு 10 அடக்கிறோம், இப்போ மறுபடியும் 10 உள்ள இருக்கிறோம், இப்போ உள்ள 20 வைக்கிறோம், வெளியே 10 விடுறோம். இதைத்தான் நம்ம தொடர்ந்து செய்யணும். இது ஒரு பாதி காயம். அப்போ மறுபடியும் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அடைக்கி இதே மாதிரி தொடர்ந்து செய்துட்டு வரணும். விடு எப்பவுமே ஆரம்பிக்கும் போது இடது பக்கமாக ஆரம்பிச்சுக்கணும், விடும்போது இடது பக்கமாக தான் விட்டு முடிக்கணும், சரிங்களா? இதுதான் மூச்சு பயிற்சி. வாசி யோகத்தில் நம்ம செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி இதுதான். இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வாசி யோகத்துக்கு போகணும். அப்போ வாசி யோகம் என்னங்கிறத நான் அடுத்த பதிவு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.